ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதனை பல்வேறு நோய்கள் வாட்டியெடுக்கும் இந்த சமயத்தில் எப்பேற்பட்ட கடுமையான நோய்களும் குணமடைய வேண்டி வெவ்வேறு கடவுள்களுக்கு சொல்ல வேண்டிய சின்ன சின்ன நான்கு வரிகள் கொண்ட எளிமையான அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அடங்கிய தொகுப்பு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை தவறவிடாதீர்கள். இந்த பதிவை ஒருமுறை கேட்டாலே போதும், உங்களுக்குள் பூஸ்ட் சாப்பிட்ட ஒரு எனர்ஜி புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பது நிச்சயம். இது அந்த நேரத்துக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுக்கும் உண்டான எனர்ஜி தரக்கூடியது. தாங்களும் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய பகிரவும். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் அந்தந்த இறைவனின் மூல மந்திரம் என்பது அடங்கியிருக்கும். அதனால் நாம ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் நம்மை அறியாமலே நாம் அந்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல நமக்கு அந்த தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிச்சயம். அதனால் நாம் நமது வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் அவசியம் சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுத்து பக்தி உணர்வை ஊட்டுவது அவசியம். இன்று உலக மக்கள் அனைவரையும் கொடூர பயத்தில் ஆழ்த்தியுள்ளது வியாதி பயம். அந்த கால அசுரர்கள் மக்களை வதைத்ததை போல இந்நாளில் தொற்று கிருமிகள் அனைத்து மக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்கும் தொழிலை அன்று போல இன்றும் தெய்வங்கள் செய்ய காத்திருக்கின்றன. நாம் தான் நாம் செய்த விதிமீறல் பாபங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு எங்களை காப்பாய் பகவானே, எங்களை காத்து ரக்ஷி என்று சரணாகதி செய்து பிரார்த்திக்க வேண்டும். வியாதி கொடுமையை நீக்க என்றே சில குறிப்பிட்ட தெய்வங்களும் அவர்கள் மீது பிரார்த்தனை ஸ்லோகங்களும் உள்ளன. உதாரணமா, ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் தேவர்களின் மருத்துவர் என்றும் போற்றப்படும் தன்வந்திரி பகவான், மருத்துவ கடவுள்னு அழைக்கப்படும் ஸ்ரீ வைத்தியநாதர், பட்டத்ரியின் வாத நோயை போக்கிய ஸ்ரீ குருவாயூரப்பன், நமக்கு பலம் தரும் ஹனுமான், நரசிம்மர், ஸ்ரீ சுதர்சனர் என்று அழைக்கப்படும் சக்கரத்தாழ்வா, துர்கையம்மன், சுப்பிரமணியன், பல கடவுளோட ஸ்தோத்திரம் அடங்கிய ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும் பகிரவும். இதில் உள்ள அனைத்து ஸ்லோகங்களையுமே சொல்லலாம், அல்லது இதில் தங்களுக்கு தெரிந்த அல்லது எளிமையான ஸ்லோகங்களையும் திரும்ப திரும்ப சொல்ல நல்ல பலன் கிடைக்கும் என்பது நிச்சயம். எந்த எந்த சுவாமி வியாதி நீக்குபவர்கள்? முதலில் ஸ்ரீ குருவாயூரப்பன் பற்றி உள்ள ஸ்லோகம் பார்க்கலாம். இவர் மீது எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியத்தில் பல ஸ்லோகங்களில் தமது வியாதியை நீக்குமாறு ஸ்ரீ நாராயண பட்டத்திரிகள் பிரார்த்திக்கிறார். ஆயிரம் ஸ்லோகமும் சொல்ல முடியாத சிலருக்காக மகா பெரிவா ஒரு ஸ்லோகம் ரத்தினமாக சொல்லியுள்ளார். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மூணு முறை சொல்றேன். ஸ்ரீமன் நாராயணியம் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாத்தாலயவாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாத்தாலயவாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு. ரெண்டாவதா மருத்துவ கடவுள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியோட ஸ்லோகம் பார்க்கலாம். பிரபூத வாத்தாதி சமஸ்த ரோக பிரநாச கர்த்தே முனிவந்தி தாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. பிரபூத வாதாதி சமஸ்த ரோக பிரநாச கர்த்தே முனிவந்தி தாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. பிரபூத வாதாதி சமஸ்த ரோக பிரநாச கர்த்தே முனிவந்தி தாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள பாலாம்பிகைக்கு சொல்லப்படும் ஸ்லோகம். வாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன்நாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். வாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன்நாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். வாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன்நாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். அடுத்ததாக நோய் தீர்க்க வல்ல துர்கை ஸ்தோத்திரம். ரோகான சேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டாத்து காமான் சகலான பீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம்ன விபன்ன ராணாம் துவாமாஸ்ரிதா ஹியாஸ்ரயதாம் பிரயாந்தி.
ரோகான அபஹம்சி துஷ்டா ருஷ்டா து காமான் சகலான பீஷ்டான் துவாமாஸ்ரிதான விபன்னராணாம் துவாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி ரோகான சேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டா து காமான் சகலான பீஷ்டான் துவாமாஸ்ரிதான விபன்னராணாம் துவாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி அடுத்ததாக ஸ்ரீ நரசிம்மர் ஸ்தோத்திரம் நரவத் சிம்ஹவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனக மகாசடம் மகாதம்ஷ்ரம் தம் நரசிம்ஹம் நமாம்யகம் என்னாம ஸ்மரணாத் பீதா பூத வேதால ராட்சசாகா ரோகாத்யாஷ்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யகம் நரவத் சிம்ஹவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனக மகாசடம் மகாதம்ஷ்ரம் தம் நரசிம்ஹம் நமாம்யகம் யன்னாம ஸ்மரணாத் பீதாஃ பூத வேதால ராட்சசாஃ ரோகாத்யாஷ்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம் நரவத் சிம்ஹவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசடம் மகாதம்ஷ்ரம் தம் நரசிம்ஹம் நமாம்யஹம் யன்னாம ஸ்மரணாத் பீதாஃ பூத வேதால ராட்சசாஃ ரோகாத்யாஷ்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் தேவர்களின் மருத்துவர் என்றும் போற்றப்படும் தன்வந்திரி பகவானின் நோய் தீர்க்கும் தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கிய நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக தன்வந்திரி பகவானை வேண்டி தினமும் 21 முறை சொல்ல யாருக்காக இந்த பிரார்த்தனையை செய்தீர்களோ அவர்களுடைய தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நீண்ட காலம் சிறந்த ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து நோய் தீர்க்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் மிருகாஃப் பக்ஷினோ தம்ஷகா ஏச்ச துஷ்டா ததா வியாதையோ பாதகா ஏ மதங்கே பவச்சக்தி தீக்ஷ்ணாகிர பின்னா சுதூரே வினஷ்யந்து தேச்சூர்ணித க்ரௌஞ்ச ஷைல மிருகாஃப் பக்ஷினோ தம்ஷகா ஏச்ச துஷ்டா ததா வியாதையோ பாதகா ஏ மதங்கே பவச்சக்தி தீக்ஷ்ணாகிர பின்னா சுதூரே வினஷ்யந்து தேச்சூர்ணித க்ரௌஞ்ச ஷைல மிருகாஃப் பக்ஷினோ தம்ஷகா ஏச்ச துஷ்டாஸ்ததா வியாதயோ பாதகா ஏ மதங்கே பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே வினஷ்யந்து தே சூர்ணித க்ரௌஞ்ச ஷைல இன்னொரு ஸ்தோத்திரம் அபஸ்மார குஷ்ட க்ஷயாஷ பிரமேக ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிசாச்சாஷ்ச சர்வே பவத்பத்ர பூதிம் விலோக்கிய க்ஷணாத்தார காரே திரவந்தே அபஸ்மார குஷ்ட க்ஷயாஷ பிரமேக ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிசாச்சாஷ்ச சர்வே பவத் பத்ர பூதிம் விலோக்கிய க்ஷணாத்தார காரே திரவந்தே அபஸ்மார குஷ்ட க்ஷயாஷ பிரமேக ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிசாச்சாஷ்ச சர்வே பவத் பத்ர பூதிம் விலோக்ய க்ஷணாத்தார காரே திரவந்தே அடுத்ததாக பலம் தரும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அடுத்தது சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தித்து ஸ்ரீ சுதர்ஷனர் ஸ்தோத்திரம் ஸ்புரத் சஹசிரார ஷிகாதி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாஷி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே
स्फुरत् सहस्रारशिकाति तीव्रं सुदर्शनं भास्करकोटितुल्यं सुरद्विषां प्राणविनाशि विष्णोश्चक्रं सदाहं शरणं प्रपद्ये स्फुरत् सहस्रारशिकाति तीव्रं सुदर्शनं भास्करकोटितुल्यं सुरद्विषां प्राणविनाशि विष्णोश्चक्रं सदाहं शरणं प्रपद्ये அடுத்ததாக நோய் தீர்க்கும் ஸ்ரீ நாராயணர் ஸ்லோகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற மருந்துக்கு சமமான இந்த நாமாக்களை ஜபித்தால் சகல நோய்களும் நசிந்து அழுகின்றன. இது சத்தியம் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். அடுத்தது அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயணம்ரத ரோகான்மய நாசயாசேஷான் ஆஷு தன்வந்தரே ஹரே. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயணம்ரத ரோகான்மய நாசயாசேஷான் ஆஷு தன்வந்தரே ஹரே. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயணாம்ருத ரோகான்மய நாசயாசேஷான் ஆஷு தன்வந்தரே ஹரே. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு தன்வந்தரே ஹரே வாசுதேவாகிலானஸ்ய ரோகான் நாசய நாசய. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு தன்வந்தரே ஹரே வாசுதேவாகிலானஸ்ய ரோகான் நாசய நாசய. அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு தன்வந்தரே ஹரே வாசுதேவாகிலானஸ்ய ரோகான் நாசய நாசய. அச்சுதா அனந்தா கோவிந்தா ஓ விஷ்ணு தன்வந்திரி ஹரி வாசுதேவா, தயவு செய்து எனது நோய்களை எல்லாம் அழித்துவிடு அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சோமநாத்தம் வைத்தியநாத்தம் தன்வந்தரி மதாஸ்வினவ் ஏதான் சம்ஸ்மரத பிராத்த வியாதி ஸ்பர்ஷன வித்யதே. சோமநாத்தம் வைத்தியநாத்தம் தன்வந்தரி மதாஸ்வினவ் ஏதான் சம்ஸ்மரத பிராத்த வியாதி ஸ்பர்ஷன வித்யதே. சோமநாத்தம் வைத்தியநாத்தம் தன்வந்தரி மதாஸ்வினவ் ஏதான் சம்ஸ்மரத பிராத்த வியாதி ஸ்பர்ஷன வித்யதே. தினமும் காலையில் சோமநாதர் வைத்தியநாதர் தன்வந்திரி அஸ்வரி குமாரர் இவர்களை நினைத்தால் நோய்கள் அவர்களை தொடவே தொடாது அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணு நிருஹரே முராரே பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ அஜானிருத்தாமல விஸ்வரூப துவம் பாகி ந சர்வம் பயாத் அஜஸ்ரம். ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணு நிருஹரே முராரே பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ அஜானிருத்தாமல விஸ்வரூப துவம் பாகி ந சர்வ பயாம் அஜஸ்ரம். ஷரீர ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜானவி தோயம் வைத்யோ நாராயணோ ஹரிஹி. ஷரீர ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜானவி தோயம் வைத்யோ நாராயணோ ஹரிஹி. ஷரீர ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜானவி தோயம் வைத்யோ நாராயணோ ஹரிஹி. இந்த ஸ்தோத்திரம் நோய்கள் தீர்க்கும் ஔஷதமாக உள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம அஷ்டகத்திலிருந்து நோய் தீர்க்கும் ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சடாபடல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவரகால நரசிம்ம நரசிம்ம. ஸ்ரீமத் கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சடாபடல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவர கால நரசிம்ம நரசிம்ம. ஸ்ரீமத் கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சடாபடல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவர கால நரசிம்ம நரசிம்ம. மாமருந்தாக திகழும் ஸ்ரீ ஹனுமன் ஸ்தோத்திரம். நமக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம், அதாவது உடலும் உள்ளமும் துவளும் போதெல்லாம் வாயுபுத்திரன் ஹனுமன் புஷ்டியை அளித்து காப்பான் என்பது சர்வ நிச்சயம். நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய
தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானி லேபியக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானி லேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானி லேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக இந்த ஹனுமனின் மகாமந்திரம் உடலில் அயர்ச்சியையும் உள்ளத்தில் தளர்ச்சியையும் ஒருங்கே அகற்றி புத்துணர்ச்சியையும் தெளிவு தைரியம் அளிக்கும் மாமருந்தாக திகழ்கிறது. அடுத்தது வியாதிகளை அகற்றும் ஸ்ரீராமர் ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாமியகம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாமியகம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாமியகம். இந்த ஸ்தோத்திரம் ராமர் ஆபதுதாரக ஸ்தோத்திரத்துல இருக்கு. இதற்கு முன்னால் சொன்ன ஹனும ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஜெய பஞ்சகத்துல இருக்கிற ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம் கோபி கீதத்திலிருந்து விஷ நோய்களை விரட்டி ஆரோக்கியம் கொடுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தோத்திரம் பார்க்கலாம். விஷஜலாபியாத் கிருஷ்ண வியாழ ராட்சசாத் வர்ஷமாருதாத் கிருஷ்ண வைத்யுதானலாத் ரிஷமயாத்மஜாத் கிருஷ்ண விஸ்வதோபயாத் ரிஷபதேவயம் கிருஷ்ண ரக்ஷித முகுகு. விஷஜலாபியாத் கிருஷ்ணா வியாழ ராட்சசாத் வர்ஷ மாருதாத் கிருஷ்ணா வைத்யுதானலாத் ரிஷமயாத்மஜாத் கிருஷ்ணா விஸ்வதோபயாத் ரிஷபதேவயம் கிருஷ்ணா ரக்ஷிதா முகு. கடைசியா ஸ்ரீமன் நாராயணனோட ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன. அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன. அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன. உன்னை தவிர வேறு எனக்கு அடைக்கலம் இல்லை பகவானே, உன்னை மட்டுமே உன்னிடம் மட்டுமே அடைக்கலம் தேடுகிறேன், தயவு செய்து கருணை காட்டுங்கள் அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரம். நாமும் நமக்கு நோய்கள் வராமலும் நோய் உள்ளவர்கள் விரைவில் குணமடையவும் பகவானிடம் பிரார்த்திப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணா. நமஸ்காரம்.